வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப பேசுறது வந்து குறிப்பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவோம். குறிப்பெயர்கள் அப்படிங்கறது வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப குறிப்பெயர்கள்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி. என்னென்ன பெயரெல்லாம் நம்ம சி பிளஸ் பிளஸ்ல வைக்கலாம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், ப்ரோக்ராம் பண்ணும்போது நிரல் ப்ரோக்ராம்ங்கிறது நிரல், அந்த நிரல்ல என்னென்ன பெயரெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது. எப்படி இப்ப தமிழ்ல பேர் வைக்கிறோம், தமிழ்ல பேர் வைக்கும்போது என்னென்னலாம் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுக்கிடுவோம், இமெயில் ஐடிக்கு கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுக்கிடுவோம், இப்படி வச்சுக்கணும் இல்லையா. அதே மாதிரி ஒன்றுதான் இந்த குறிப்பெயர்கள். இப்ப தமிழ்ல பேர் வைக்கிறது பத்தி நான் இங்க பேசுறேன். தமிழ்ல எப்படிலாம் பேர் வைக்கலாம்னா, இப்ப தமிழ்ல பேர் வைக்கும்போது பெரும்பாலும் எப்படி இருக்கு, ஆ இ ஐ இதுல முடிகிற பேரெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பெண்களோட பேரு. இப்ப இலக்கியா ஆன்னு முடியுது, யாழினி ஈன்னு முடியுது, தாமரை ஐன்னு முடியுது. இப்படி ஆ இ ஐல இருக்கிறதெல்லாம் வந்து பெண்களோட பேரு, இன் இம் இந்த மாதிரி முடிகிற பேரெல்லாம் பெரும்பாலும் ஆண்களோட பேரு. அதே மாதிரி ஒரு பேர் வந்து நம்பர்ல ஆரம்பிக்காது, பேர் வந்து கண்டிப்பா ஒரு வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. இப்படி தமிழுக்குன்னு ஒரு நடைமுறை வச்சிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி இதே இதை இமெயில் ஐடிக்கும் பேசலாம். இமெயில் ஐடிக்கு எப்படி பேசலாம்னா, இப்ப இமெயில் ஐடியில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேசுறோம். சிறப்பு குறிகள், சிறப்பு குறிகள்ங்கிறது இதெல்லாம் இப்ப சிறப்பு குறிகள், இந்த ஆச்சரிய குறி, அட்டு சிம்பிள், ஹேஷ், டாலர், இந்த டில்டு சிம்பிள், பெர்சன்டேஜ், அண்ட் ஸ்டார், இதை இந்த மாதிரி சிறப்பு குறிகள்லாம் இருக்கக்கூடாது இமெயில் ஐடிக்கு. இப்படிலாம் வச்சிருக்காங்க இல்லையா. வேணும்னா நம்ம வந்து அண்டர் ஸ்கோர் பயன்படுத்திக்கிடலாம். அண்டர் ஸ்கோர் நமக்கு தெரியும், ஹைஃபன் சொல்லுவாங்க இல்லை அண்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, இதை பயன்படுத்திக்கிடலாம். இதோட சேர்ந்து டாட் முழு புள்ளி புள்ளி பயன்படுத்திக்கிடலாம், இது பார்க்குறோம் இல்லையா. இதே மாதிரி சி பிளஸ் பிளஸ்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க, எப்படி எப்படிலாம் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ எப்படி எப்படிலாம் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பெயர்கள் என்பது சி பிளஸ் பிளஸ் நிரலில் வெவ்வேறு பகுதிகளுக்கு கொடுக்கப்படும் பெயர்கள். அப்போ நம்ம என்னென்ன மாதிரிலாம் பேர் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அது எதற்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மாறிகள், செயல்கூறுகள், அணிகள், இனக்குழுக்கள் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். மாறிகள், வேரியபிள்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அரேனா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன, இதெல்லாம் பின்னாடி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இதுக்கு எப்படி எப்படிலாம் பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பெயரின் முதல் எழுத்து கண்டிப்பாக எழுத்து அல்லது அடிக்கோடிட்டு இருக்க வேண்டும். அப்போ முதல் எழுத்து கண்டிப்பாக எழுத்தாக இருக்கணும். எழுத்தாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, எண்ணா இருக்கக்கூடாது, நம்பராக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எப்படி எழுத்தாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் முறை, இப்போ நம்ம வந்து புலிகேசின்னு எழுதுறோம் வைங்களேன், 23 புலிகேசி அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது நம்ம ஊர்ல நம்ம ஏத்துக்கிட்டது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து இப்படி எழுத மாட்டாங்க. புலிகேசி 23 அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. இப்ப ஜார்ஜ், ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அப்படின்னா, ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அப்படிங்கறத ஜார்ஜ் 5 அப்படின்னு எழுதுவாங்க, இல்லை ரோமன் லெட்டர்ல எழுதுவாங்க, இல்லைன்னா ஜார்ஜ் 5 அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ அதைதான் அவங்க இங்க வலியுறுத்தி சொல்றாங்க. முதல் எழுத்து கண்டிப்பாக எழுத்து அல்லது அடிக்கோடிட்டு இருக்க வேண்டும். அடிக்கோடிட்டு இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் வச்சுக்கிடலாம், அண்டர் ஸ்கோர் போட்டு நம்ம வந்து ஜார்ஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுத்துக்கள், எண்கள் மற்றும் அடிக்கோடுகள், எழுத்துக்களை பயன்படுத்திக்கிடலாம், ஏபிசிடியில இசட் வரைக்கும் பயன்படுத்திக்கிடலாம், எண்கள் 0 to 9 வரைக்கும் பயன்படுத்திக்கிடலாம், அடிக்கோடு அண்டர் ஸ்கோர் மட்டும் பயன்படுத்திக்கிடலாம். பிற சிறப்பு எழுத்துருக்கள் பெயரின் ஒரு பகுதியாக அனுமதிக்கப்படாது. பிற சிறப்பு எழுத்துருக்கள் தான் நான் இங்க முதல்லயே சொன்னேன்ல, இந்த சிறப்பு குறியீடுகள், சிறப்பு உருக்கள்ங்கிறது இதுதான். நான் முன்னாடி இங்க நம்ம பார்த்தோம்ல, இமெயில் ஐடிக்கு எதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இங்கேயும் கிடையாது, அதோட சேர்ந்து டாட்டும் கிடையாது, அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் உண்டு. சி பிளஸ் பிளஸ் ஒரு எழுத்து வடிவ உணர்த்தி, இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எழுத்து வடிவ உணர்த்தினா, இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து வடிவம் இருக்கு, ஒரு எழுத்து வடிவம் அப்பர் கேஸ், பெரிய எழுத்து, இன்னொரு எழுத்து வடிவம் லோயர் கேஸ், இப்படி ரெண்டு எழுத்து வடிவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துருக்கிறதுனால அந்த ரெண்டுல நீங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ மாத்தி எழுதுனீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்படி ஜார்ஜ்னு எழுதுறதும் இப்படி ஜார்ஜ்னு எழுதுறதும் சி பிளஸ் பிளஸ் பொறுத்த அளவில் ஒன்று கிடையாது, வேற வேற. ஏன்னா அது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், எழுத்து வடிவ உணர்த்தி, வேற வேற எழுத்துக்களை வேற வேற மாதிரி அது புரிஞ்சுக்கணும், அதை தான் சொல்றாங்க. சி பிளஸ் பிளஸ் ஒரு எழுத்து வடிவ உணர்த்தி, பெரிய மற்றும் சிறிய எழுத்துக்கள் வெவ்வேறாக கருதப்படுகின்றன. அப்போ முதல்ல நம்பர் பயன்படுத்தக்கூடாது, நம்பர் பயன்படுத்தலாம், அடிக்கோடு பயன்படுத்தலாம், அண்டர் ஸ்கோர் பயன்படுத்தலாம், வேற எந்த சிறப்பு குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா எழுத்துல தான் தொடங்கணும், அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் அடிக்கோட்டில் தொடங்கலாம். சிறப்பு சொற்கள் அல்லது காப்பு சொற்கள், அவங்க ஏற்கனவே கொஞ்சம் சொற்களை சிறப்பு சொற்களா வச்சிருக்காங்க. இதை நம்ம முந்தின வீடியோலயே பார்த்தோம், இன்ட், ஃப்ளோட், டபுள், ஃபார், வைல், இந்த மாதிரி சில சொற்களை வந்து இந்த காரணத்துக்கு தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோம்
வேற அர்த்தத்துல பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து நம்ம இங்க பயன்படுத்தக்கூடாது, நமக்கு அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சி பிளஸ் பிளஸ் குழம்பிடும். இது அவங்க சி பிளஸ் பிளஸ் அர்த்தத்துல பயன்படுத்துறாரா இல்ல பயனர் யூசர் அவரோட அர்த்தத்துல பயன்படுத்துறாரா அப்படின்னு குழப்பம் வரும் இல்லையா, அதனால அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ANSI ஸ்டாண்டர்ட், இது தரநிலை, ANSIங்கிறது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அதுபடி சி பிளஸ் பிளஸ்ல எவ்வளவு பெரிய பேர் வேணாலும் வச்சுக்கிடலாம். இது இமெயில் ஐடி மாதிரியே தான், இமெயில் ஐடி ஒருத்தர் எவ்வளவு பெருசா வேணாலும் வச்சுக்கிடலாம்ல. இம்சை அரசன் 23 புலிகேசின்னு வைக்கணும் வச்சுக்கிடலாம். அது மாதிரி தான் சி பிளஸ் பிளஸில் குறிப்பெயர்களுக்கான எழுத்து நீளத்திற்கு எந்த எல்லையும் இல்லை, எனவே அனைத்து எழுத்துக்களும் குறிப்பிடத்தக்கவை. இதை கொடுத்துட்டு அவங்களே சரி இதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேசின ரூல்ஸ் படி இதெல்லாம் பொருந்துதான். NUM இதை வச்சுக்கிடலாம், ஏன்னா எழுத்துல தான் தொடங்குது. இதில் அதை வேற எந்த சிறப்பு குறியீடுகளும் இல்லை, ஸ்பேஸ் எந்த இடைவெளியும் இல்லை. சரி, NUM எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கோம். அது சி பிளஸ் பிளஸ் எழுத்து வடிவம் உணர்த்தி இது வேற ஒரு பேர், இது வேற, இது ரெண்டு ஒரே பேர் கிடையாது, ரெண்டு வேற வேற பேர். இது சரி, முதல் எழுத்து அடிக்கோடில் தொடங்கலாம், அண்டர் ஸ்கோர் ஆடுன்னு தொடங்கலாம். சரி, இடையில எங்க வேணாலும் அண்டர் ஸ்கோர் வரலாம், டோட்டல் அண்டர் ஸ்கோர் சேல்ஸ். சரி, அண்டர் ஸ்கோர் இல்லாம ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து இடைவெளி இல்லாம எழுதலாம். சரி, நம் அண்டர் ஸ்கோர் இல்லை, இங்க நல்லா பாருங்க ஹைஃபன் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. ஏன்னா ஹைஃபன்ங்கிறது சிறப்பு எழுத்துரு, இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, இது தவறு. அதே மாதிரி திஸ், திஸ்ங்கிறது இதுல அண்டர் ஸ்கோர் இல்லை, எந்த சிறப்பு குறியீடுகளும் இல்லை, டாட் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா இது வந்து ஏற்கனவே இருக்கிற சிறப்பு சொல், ரிசர்வ்டு வேர்டு. அப்போ அந்த சிறப்பு சொல், பாதுகாக்கப்பட்ட காப்பு சொல், அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதனால இது தவறு. அதே மாதிரி டூ மை ஃபைல், டூ மை ஃபைல்ங்கிறது டூங்கிறது முதல் எழுத்து எழுத்துல தான் ஆரம்பிக்கணும், முதல் எழுத்து எழுத்தாக தான் இருக்க வேண்டும் அல்லது அடிக்கோடாக இருக்க வேண்டும் படிச்சிருக்கோம். இங்க எண்ல இருக்கு, அதனால இது தவறு. குறிப்பெயர் எப்பொழுதும் எழுத்து அல்லது அடிக்கோட்டுடன் தொடங்க வேண்டும், அவ்வளவுதான். மாரியின் பெயரை பல்வேறு பகுதிகளாக பிரிக்க மாரியின் பெயர்களில் அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம். இடையில சேல்ஸ் அப்படிங்கறதுல சேல்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா பாருங்க, டோட்டல் அண்டர் ஸ்கோர் சேல்ஸ் என்பது சரியான குறிப்பெயர். டோட்டல் இடைவெளி விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு சேல்ஸ் ஒரு தவறான குறிப்பெயர். ஏன்னா இடைவெளியை அனுமதிக்க மாட்டாங்க, ஸ்பேஸ் அனுமதிக்க மாட்டாங்க, அதை தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மார்க், இதுல ஸ்பேஸ் இல்லை ஆனா இடையில கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்திக்கிடலாம். இந்த மாதிரியான பாணியை கொண்ட மாதிரியே பயன்படுத்தலாம். இரண்டாவது வார்த்தையின் முதல் எழுத்து பெரிய எழுத்தில் இருப்பதை காணலாம். தமிழ் ஒரு வார்த்தை, மார்க்குங்கிறது இன்னொரு வார்த்தை. இதுதான் இதுதான் வந்து எப்படி எப்படிலாம் பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறது. இது கேள்வியாகவும் கேட்கலாம், இன்டர்வியூ. இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க, பிஏ முடிக்கிறவங்க, பிஎஸ்சி பிசிஏ எம்சிஏ முடிக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது கூட இந்த கேள்வியை கேட்பாங்க. அதனால நீங்க படிக்கிறது பரீட்சைக்கு நம்ம உட்காந்து படிக்கிறோம், இதை படிச்சா அடுத்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக படிக்காதீங்க. புரிஞ்சு படிச்சு வச்சுக்கிட்டா பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணும்போதும் பயன்படும். இந்த ஒரு பாடமே ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாத்திடும். சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு புக்கே ஒருத்தர் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவு இந்த புக்கில் கருத்துக்கள் இருக்கு. ஐடி துறைக்குள்ளே போறதுக்கு அவ்வளோ விவரங்கள் இதில் இருக்கு. அப்போ நம்ம இந்த 4 விதிகளை மறந்துடக்கூடாது. முதல் எழுத்து கண்டிப்பாக எழுத்து அல்லது அடிக்கோட்டுடன் இருக்க வேண்டும். எழுத்துக்கள் எண்கள் அடிக்கோடுகள் அனுமதிக்கப்படுகின்றன, பிற சிறப்பு எழுத்துருக்களுக்கு அனுமதி கிடையாது. இது வந்து ஒரு எழுத்து வடிவ உணர்த்தி, அதனால சிறிய எழுத்தும் பெரிய எழுத்தும் வேற வேறையாக கருதப்படுகின்றன. சிறப்பு சொற்கள் அல்லது காப்பு சொற்களை பயன்படுத்தக்கூடாது. எவ்வளோ பெரிய நீளமான பெயர் வேணாலும் வச்சுக்கிடலாம். இடைவெளி கூடாது, ஆரம்பத்திலோ முடிவிலோ இல்லை இடையிலோ கண்டிப்பாக இடைவெளி இருக்கக்கூடாது. டோட்டல் அண்டர் ஸ்கோர் சேல்ஸ் என்பது தவறு அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் இந்த நிலைவுகள் மாறிலிகள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக நன்றி, வணக்கம்.